Guys, welcome to Karthik's View channel. இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா B.P அக்ரஹாரத்துல பி சந்திரன் கரண்ட் ஒரு ஷாப்புங்க. சூப்பரா இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு கடையில தான். ஆனா வந்து அவங்க கொடுக்குற அந்த சைடு டிஷ் இருக்கு பாருங்களேன், அப்பா எவ்வளோ பெரிய பீஸ் ஓடணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மார்னிங்கே பரோட்டா, தோசை, இட்லி இல்லை, மார்னிங் தோசைன்ற மாதிரி எல்லா விதமான ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு மேலான ஒரு பழமையான ஒரு கடை. இது இந்த கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பி சந்திரன் கடை அப்படின்னா தான் கொடுக்குறாங்க. பார்ப்போம், மக்கள் நான் சொல்கிறேன்னு கேட்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கார்த்திக் சிவன், நான் உங்கள் கார்த்திக். வணக்கம். என் பேர் முத்துச்சாமிங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து கடை இருக்குது. எங்கள் அப்பா இப்படியும் அண்ணன் இப்படியும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். 100 வருஷம் இருக்கும் கடை. 100 மேலே தான் இருக்கும். 100 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஆமாம். பிரியாணி, மட்டன் பிரியாணி ஞாயிற்றுக்கிழமை, மீதி நேரம் புரோட்டா, தோசை, ரோஸ்ட்டு, ஊத்தாப்பம், ஆம்லேட், ஆப்பாயில், மட்டன் சாப்ஸு. மட்டன் சாப்ஸ் வந்து கிரேவி போட்டால் கிரேவி பண்ணி தரலாம், இல்லை பீஸ் அப்படியே பீஸ் 100 ரூபா. புரோட்டா 5, தோசை 5, ரைஸ் 20, ஆம்லேட்டு, ஆப்பாயில், கலக்கி எல்லாமே உண்டு. ஊத்தாப்பம், சாம்பார், சட்னி, கறி குழம்பு நல்லா இருக்குது. குழம்பு வந்து கலப்படம் இல்லாத பொருள் வந்து எந்த ஒரிஜினல் கலப்படம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் இட்லி போட்டால் இப்போ இட்லி போகிறதில்ல. இதெல்லாம் இட்லி போட்டு குடல் குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தார் ஐயா காலத்தில். ஆமாம், குடல்னு உரையல் இதெல்லாம் போட்டு வைப்பார். நல்லாயிருக்கு. அவர் வைக்கிற குழம்பு இதோட சூப்பராக இருக்கும். அந்த குழம்பு நாங்கள் வைக்க முடியல. இல்லை இது வந்து நல்லாயிருக்கும் குழம்பு. அதில் பாதின்னு வச்சுக்கலாம். அந்த குழம்பு ஐயா வைக்கிறதுக்கு பாதி அவர் வந்து வடச்சட்டியில் போட்டு வச்சுருவார். அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும் கறி கறி எல்லாம். அது தனியாக அடுப்பு வச்சு அது கொதிச்சுட்டே இருக்கு. குழம்பு சும்மா கல்லுமா இருக்குது. மிளகு குழம்பு கரு கருன்னு இருக்கும். குழம்பு நல்லா இருக்குது. அருமையாக இருக்கு. எங்கள் ஐயா வச்சு சின்ன பிள்ளை நான் சாப்பிட்ருக்குறேங்க. சூப்பராக இருக்குது குழம்புலாம் கையை வச்சா. இப்போ எங்கள் அண்ணன் வச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் நான் ஒரு டைப்பாக குழம்பு வைப்பேன், அண்ணன் ஒரு டைப். ஆனால் எல்லாம் ஒரே மெத்தடு தான். கைப்பக்கம் வேறையாக இருக்குது. இது வந்து பிபி அக்ரஹாரம், பவானி மெயின் ரோடு, ஈரோடு மாவட்டம். ஈரோட்டிலேருந்து 4 கிலோமீட்டரு அக்ரஹாரம், பிபி அக்ரஹாரம். அதை வந்தோம்னா நேரம் போட பவானி வந்து 12 கிலோமீட்டரு ஈரோட்டு. அங்கே போகிற வழியில் அக்ரஹாரம், பிபி அக்ரஹாரம். பொருள் வந்து அரைச்சி தான் போடுவாருங்க. இப்போ தான் சத்தி மசாலா. இதில் ஐயா வந்து வரமிளகா, கொத்தமல்லி, காய வச்சு கொடுவே. நான் தான் அரைச்சிட்டு வருவேன். மூளைப்பட்டியில் போய் அரைச்சிட்டு கொண்டு வந்து போடுவார். இப்போ தான் சத்தி மசாலா அதெல்லாம் வந்து எல்லாம் பாக்கெட்டில் போடுறனால குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். இருந்தாலும் நல்லா இருக்கும் குழம்பு. சம்பளத்துக்கு ஆள் இல்லைங்க. எல்லாம் நாங்கள் சொந்த கடை, சொந்த உழைப்பு எல்லாம் பார்த்து பண்ணிகிட்ருக்குறேங்க. அவன் பாடி விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க. கடை பார்த்தீங்கன்னா ஒரு 85 வருஷமாக கடை வச்சிட்ருக்குறேங்க. தொழில் செஞ்சிட்ருக்குறேங்க. இப்போ கரெக்டாக ஒரு நல்ல பொருளை போட்டு நல்ல பொருளை செஞ்சு வர ஜனங்களை மக்களை அனுசரித்து போதாமல் இல்லாமல் அனுசரித்து பார்த்து வியாபாரம் வந்து இப்போ கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறேங்க. நம்மளுக்கு உள்ளூரில் இருக்கனால எல்லாம் லோக்கல் வந்து பழக்க வழக்கம் தாச்சுங்க. அன்பில் எல்லாம் வேலை செய்கிறவங்கன்னா நிறையா இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளூரில் வந்துங்க, அவங்களே வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு காசு அவங்களே கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை நாங்கள் எங்கள் அப்பா காலத்தில் செஞ்சதை இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்குறோங்க. எங்கள் ஐயா கூட இருந்ததுனால தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோங்க. இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு வயசு வந்து 70 வயசு ஆகுதுங்க. எங்கள் ஐயா கல்யாணம் கிடக்கும் முதலே கடைங்க இந்த ஊரில். அப்போ எங்கள் ஐயா இப்போ எனக்கு மூத்தர் ஒருத்தர் இருந்தாருங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 70 போதே எனக்கு இப்போ பெரியவருக்கு வந்து இதாக இருக்குங்க. இப்போ அதே ஒரு 85 வருஷம் பக்கம் ஆகுதுங்க. ஆமாம். அப்புறம் பாடி வந்து இது பண்ண விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 85 வருஷமாக நல்லா பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம். இன்னும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் விவசாயம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 6 ஏக்கர் விவசாயம் இருக்குதுங்க. எல்லாம் பார்த்து பண்ணிட்டுருக்கேன். லோக்கலில் தான் விவசாயம் இருக்குதுங்க. எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் இதான் பண்ணு நெல் விழாமல் தாங்க. எல்லாமே ஃபோட்டோவில் பண்ணிகிட்ருக்குறேங்க. எல்லாமே அது விவசாயத்தெல்லாம் விடுறதில்லைங்க. அது கடை வந்து காலையில் ஒரு நேரம் மட்டும்தான் கடைங்க, டிஃபன் கடை. மத்தியானம் நைட்டெலாம் இல்லைங்க.
அவர் எங்கே சொந்த வேலைன்னா கடையில் லீவ் விட்டுருவோங்க. இல்லைன்னா கடை வந்து இந்த வாரத்துக்கு ஒரு நாள் லீவு, மாதத்துக்கு ஒரு நாள் லீவு அப்படிலாம் இல்லைங்க. எங்களுக்கு வேலை வரும் உரம்புற கல்யாணம் காட்சி விசேஷம் போக்குவரத்து இந்த மாதிரி இருந்தால் கடையில் நாங்கள் லீவ் விட்டுருவோங்க. ஏன்னா சாப்பாடு எல்லாம் சூப்பர் இருக்கும், பிரியாணி எல்லாம் சூப்பர் இருக்கும், மட்டன் பிரியாணி அப்புறம் மட்டன் சாப்ஸ் கிடைக்கும், பரோட்டா அதெல்லாம் சூப்பர் இருக்கும். ஆனால் லிமிடெட் எடிஷன், லிமிட்டடில் ஆமாம் லிமிட்டட்னால் கொஞ்சம் லேட் வந்துருச்சுன்னா கிடையாது. பிரியாணினா 7 மணிக்கு மேலே வாங்கணும் ஞாயிற்றுக்கிழமை, அது விட்டிங்கன்னா சாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான், லிமிட்டட் எடிஷன் அது விட்டிங்கன்னா கொஞ்சம் கிடையாது. அவ்வளோதான் ஆமாம், கொஞ்சம் சீக்கிரம் வரணும், அது விட்டிங்கன்னா கிடையாது, அதுதான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆமாம். அசு இருக்கணும், அதுதான் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். நான் இங்கே தான் ஜாஸ்தி பரோட்டா தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் காலையில் நான் வேலைக்கு வராது 9 மணி 10 மணிக்கு தான், அதுக்கப்புறம் தான் இங்கே அந்த வரைக்கும் பிரியாணிலாம் முடிஞ்சிடும். சாப்ஸ் எல்லாம் கிடைக்கவேனா பிரியாணிலாம் அந்த மாதிரி டைமுக்கு முடிஞ்சிடும், 7 மணிக்கு மேலே முடிஞ்சிடும் பிரியாணி. அதான் பரோட்டா தோசை அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலாக இவர் தான் வந்து ஃபவுண்டரு, இந்த கடையை வந்து ஆரம்பித்தது. இவரே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிற, இவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்த கடையா. இப்போயே அவங்க பசங்களுக்கே வந்து 65 வயசுக்கு மேலே ஆகுது. அப்போ பார்த்துங்க கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கடை. எங்கள் அப்பா காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டுருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுவாங்க, மட்டன் பிரியாணி நல்லாயிருக்கும், அலால் பிரியாணி. நாங்கள் வந்து ரெகுலராக சாப்பிட்டுருக்கோம். 40 வருஷமாக நான் டிஃபன் சாப்பிட்டுட்டுருக்குறேன் உங்கள் அப்பா காலத்துலேருந்து. ஃபுட்டு நல்லா இருக்குங்க, அதே வெரைட்டியில் ரெகுலர் வெரைட்டி தான், புரோட்டா ரோஸ்ட்டு தோசை நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ இந்த எல்லாம் இந்த ஊசிப்பல் போட்டதுனால எல்லாம் இந்த செல்லில் போட்டதுனால இப்போ மக்கள் வந்து அந்த பிரியாணிக்குன்னு வந்து நிறையா வராங்க, அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. எல்லாம் நம்ம எல்லாம் நல்லா இருக்குது, நம்ம வந்து அந்த அளவு என்னென்னா பெரிய லாபம் தொழில் பார்க்கறது இல்லைங்க, வேறு ஒன்று இருந்தால் போதுங்கிற மாதிரி நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க. அதே அதே மாதிரி என்ன, ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் அதில் எடுத்துருந்தீங்கன்னா அந்த பிரியாணி வந்து உங்களுக்கு கூட்டம் வந்து இப்படி இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு டைமே இருக்காது. ஆமாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க. ஆமாம் நல்லம்மா, மக்கள் வெளியூர்லேருந்து எல்லாம் வராங்க, உங்களுக்கு கோயம்புத்தூருங்க, இந்த பக்கம் கரூருங்க, மற்ற பக்கம் சேலத்துலேருந்து வராங்க. அப்போ சாப்பாடுங்க வாங்குறதுக்குனே வராங்க, சேலத்துட்டு செலவு பண்ணிவிட்டு காரில் வந்து பார்த்துட்டு வாங்கி வாங்கிட்டு போகிறாங்க பார்க்கலான்ட்டு. எல்லாம் நல்லாயிருக்கு சொல்லிட்டு எல்லாம் செய்கிறேன், எல்லாம் நாங்களே வேலை செய்கிறோங்க. நான் வேறு சம்பளத்துக்கு பிரியாணி ஆக்குறதுலாம் ஆள் இல்லைங்க. நீங்களே தான் பண்ணுங்க? ஆமாங்க, ஆளெல்லாம் கிடையாது, எல்லாம் நாம தாங்க. சாக்குறது பிடிக்கிறது எல்லாம் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறது எல்லாமே நாம தாங்க. இந்த பக்கம் ஏரியாவில் வந்தீங்கன்னா மக்கள் வந்து நம்ம கடையை வந்து சாப்பிட்டு பாருங்கள், எல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா ருசியாக இருக்கும், எல்லாம் தரமாகவும் இருக்கும், எல்லாம் பொருள் நல்ல பொருளை போட்டு செய்கிறேங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க. மக்கள் இந்த பக்கம் ஏரியாவில் வந்தீங்கன்னா நம்ம கடை அட்ரஸ் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் வாங்க. எல்லோரும் நல்லபடிக்கு நாங்கள் எல்லாம் பார்த்து அனுப்பிச்சுட்றோங்க. இல்லைங்க, என்ற பேருங்க? ஆமாம், எங்கள் அப்பா வர பெருமாளுங்க. ஆமாம், இது எங்கள் அம்மாங்க, இதுக்கு அப்பாங்க. எங்கள் அப்பா பேரில் தான் கடை வச்சுருக்குறோங்க. அப்புறம் அப்பா இல்லாத நாம எப்படி வருவோங்க? நான் பிறந்தலும் இந்த கடையில் தான் வந்துட்டு இருந்தேன். புரோட்டா சூப்பராக இருக்குங்க, எல்லாமே நல்லாயிருக்குங்க, எல்லாம் கறி மட்டன் எல்லாமே. இது எங்கள் அப்பா கடை தான், அவர் அருமையாக இருக்குங்க, அருமையாக 9 வருஷமாக இருக்குது, பண்ட காலத்து கடை அது. உடம்புலாம் அருமையாக இருக்கும், உடம்புலாம் அருமையாக இருக்கும். இந்த கடையை பற்றி நாங்கள் 30 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. இதில் புரோட்டா நல்லாயிருக்குங்க, டபுள் புரோட்டா அது நல்லாயிருக்குங்க. இதில் வந்து இப்போ சாப்ஸுங்க, இங்கே பீஸு நல்லாயிருக்குங்க. குழம்பு வந்து நல்ல குழம்பாக கறிக்குழம்பு, சுத்தமான கறிக்குழம்புங்க, நல்லா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுவாருங்க, அந்த பிரியாணி வந்து 7-1 இருக்கும். சாப்பாடு சீரசம் அரிசியில் மட்டன் பிரியாணி போடுவாருங்க, 7-8 மணிக்கெலாம் கிடைக்குங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது சாப்பாடு. நாங்கள் 30 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இந்த கடையில். ஞாயிற்றுக்கிழமைனா எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் கிடையாதுங்க, இங்கே தான் வாங்கிக்குவோம் நாங்கள். நாங்கள் வந்து ரெகுலராக இங்கே தான், மார்னிங் ஃபுட்டு இங்கே தான் நம்மளுக்கு. சண்டே ஆனால் வந்து பிரியாணியும் இங்கே தான். ஆனால் எங்களுக்கு வந்து இவர் ஹோட்டல் தான் ஸ்பெஷல் நம்மளுக்கு எப்பயுமே. அந்த புரோட்டாக்கும் அந்த மட்டன் சாப்ஸ் குழம்புக்கும் வந்து நாங்கள் அடிமை. இதுக்கு மார்னிங் 8:00 8:30 பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பேர் வருவோம், எல்லாம் க்யூவில் நின்று தான் நாங்கள் சாப்பிட்டு போவோம். அந்த புரோட்டாக்கும் மட்டன் குழம்புக்கும் மட்டன் சாப்ஸுக்கும் நாங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர் நாங்கள். எங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ என் பையனுக்கு புரோட்டாவும் வந்திருக்கேன், இங்கே ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் புரோட்டாவும் வந்திருக்கிறேன். நான் புரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும், எங்கள் மெயின் வந்து இங்கே குருமா தான், அதை அடிச்சுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வேறு இதே இல்லை. அந்த மட்டன் சாப்ஸ் அதான் சொல்லிட்டேன்ல, மட்டன் சாப்ஸுக்கும் அந்த குருமாவுக்கும் தான் ரெகுலராக வந்து நாங்கள் இங்கே சாப்பிட்றதே. இது வந்து நல்லா கல்லாட்டு குழம்பு சாப்ஸோடு வேகும்,
மட்டன் சாப்ஸ் பீஸு 100 ரூபாய்ங்க. ஆட்டு சுத்து கொழுப்பு லைனு கறி நெஞ்சிக்கறி நம்ம ஒரு பீஸு 100 கிராம் வரும், 100 ரூபா ஒரு பீஸ், 100 ரூபாய்ங்க. எங்களுக்கே வந்து 70 ரூபா ஆகுது, 75 ரூபா ஆகுது. குழம்பு வந்து கல்லாட்டு குழம்பு, இது தண்ணி குழம்பு. ஆமாம், இது வந்து கல்லாட்டு இருக்கும், இது வந்து தண்ணி. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறது, இப்போனா குழம்பு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு மேலே நீ குழம்பு வச்சுலாம் கடை, குழம்பு தீர்ந்தால் கடை க்ளோஸ். அவ்வளோதான், அவ்வளோதான். மறுபடியும் குழம்பு வச்சு மாவுலாம் பிழைய மாட்டோம். மறுபடியும் நாளைக்கு காலையில் தான், காலையில் மட்டும்தான் கடை. ஏன்னா வேலை செய்ய முடியுங்க, எங்களால் ஆள் சம்பளம் கொடுத்துலாம் கடை நடத்த முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறது இல்லைன்னா விட்டுறது. எங்கள் விசேஷம்னா லீவ் விட்டுருவோம் கடையாக, கல்யாணம் காய்ச்சி சொந்தத்தில் ஏதோ ஒரு இது நல்லா லீவ் விட்டுருவோம். இப்போ மேட்டூர் போகணுங்க, அதனால் இப்போ முடிச்சுட்டு மேட்டூர் கிளம்பி. இது வந்து சுத்து கொழுப்புங்க, மட்டன் சுத்து கொழுப்பு ஸ்ப்ரே பண்ணி தரது. சாப்ஸ் வந்து 2 கிலோ சாப்ஸுங்க, இது வந்து 2000 ரூபா ஆகுதுங்க. காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் வந்து பரோட்டான்றதை போடுறாங்க. ஆனால் பூத்தத்தை கொடுங்க, பரோட்டான்றது நிறைய கடையில் இருக்குது. ஆனால் மனம் இருக்கான்னா அந்த காலத்தில் அந்த சின்ன வயசில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மனம் இருக்கும் அந்த பரோட்டாவுடைய ஸ்மெல்லு. ஆனால் இப்போதைக்கு வந்து எந்த இடத்துலையும் இல்லை, பட் இங்கே இந்த கடையில் இருக்குது, அவ்வளோ மனமாக இருக்கு பரோட்டா. எப்படி இன்னும் கிறிஸ்பியாக தெரியுங்களா இருக்குது, சூப்பராக இருக்குது. போதும் போதும் போதும், இது ஒரு பீஸு. ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த பீஸு சாப்பிட்டோம், இந்த சைட் டிஷ்ஷை சாப்பிட்டோம், நான் வேக்க வச்ச நிறைய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பீஸு. இந்த நான் கடையில் எந்த கடையிலும் பார்க்கணும், ஒவ்வொரு பீஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இருப்பாங்க. பட் இவங்க சார்ஜ் பண்ணுறது 100 ரூபீஸ் தான். இந்த பரோட்டா சான்ஸில் அந்த கிறிஸ்பினஸ் வந்து இன்னமும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. எத்தனை வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கெட்டி குழம்புல அது இந்த கெட்டி குழம்புலாம் தொட்டு சாப்பிட்றோம். நல்லா சுட 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 இருக்குது. செப்பு கொட்டு வைக்குது, என் ஓனர் பக்கத்தில் இருக்காருன்னு ரொம்ப டீசெண்டாக சமையலாகுது, அவ்வளோ அருமையாக இருக்குது. அடாடா அடாடா அடா, பரோட்டானா இதுதான் பரோட்டா, அப்படி இருக்குது. சீரியஸாக ஓனர் பக்கத்தில் இருக்கான்றதுக்காக நம்ம சொல்லலை. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு பரோட்டா. இந்த கிறிஸ்பினஸ் அவ்வளோ மெலிசாக, தின் லேயராக, ஒவ்வொரு லேயரும் அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா அந்த காலத்தில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இருக்கிற மாடர்னான ஒரு கடைங்களில் பரோட்டா போடுறதோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் போடுறதோ அந்த ருசியை நீங்கள் எதிர்பார்த்து கண்டிப்பாக வராதிங்க. அந்த காலத்தில் எப்படி இந்த ருசி இருந்தோ அந்த ருசி இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க, அதான் விஷயமே. மட்டனுங்க வா, இந்த கொழுப்பு பாருங்க, பீஸ் எடுத்து வறுத்து தராங்க. ஆஹா, நல்லா சுட 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 இருக்குது. கண்டிப்பாக வரதாக இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராக வந்தீங்கன்னா சுட சாப்பிட்லாம், ரசிக்கலாம், ருசிக்கலாம். பட் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா டக்குன்னு ஆகிடும், கட்ட கட்ட கடன்னு பிச்சுக்கிட்டு போகுது பார்சல். டிப்பிக்கல் இந்த கிராமிய உணவு பார்த்திங்களா, இதுதான் அட்டகாசமாக இருக்குது. பரோட்டா சுரிலாம் வந்தால் இங்கே வந்து ஒரு 100 பரோட்டா 200 பரோட்டா சாப்பிட்டு போக போல் அப்படி இருக்குது. பரோட்டா கிறிஸ்பியாக தரமாக இருக்குது. நான் பரோட்டா லவ்வரே இல்லை, நான் தெரியுமா உங்களுக்கு, அந்தளவுக்கு பரோட்டாலாம் நான் வந்து சாப்பிட மாட்டேன். இங்கே வந்து சாப்பிட்றேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. வர ரஷ் வந்துகிட்டே இருக்குது, நம்ம கடவுள் சாப்பிட்டு டிகிரி பாயிண்ட்டை பார்த்தாடணும். ஃப்ரெஷ்ஷான மீட்டு நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்படி இருக்க அந்த சாப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேயே கட் பண்ணி சூப்பராக வதக்கி வச்சுருக்காங்க. குழம்புல போட்டு நினச்ச இது பீஸை வந்து எடுத்து சூப்பராக வதக்கி அருமையாக தராங்க. குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க, சும்மாலாம் வந்து வீடியோக்குன்னு எல்லாம் குறை சொல்லிட்டுலாம் இருக்க மாதிரி இல்லை, நல்லா இருக்கும். பரோட்டாவே பிடிக்காது அந்த மாதிரி நினைக்கிற ஆட்கள் இங்கே வாங்க, பரோட்டா டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், அற்புதமாக இருக்குது. போதும் நான் இது போதும், முட்டை பொரியல் பாருங்கள் சுட 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 கொடுக்குறாங்க. நீங்கள் ஹெவியான ஐட்டத்தை போட்டு ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டேன். அந்த கதையில் போடுறது 2 ஐட்டம் நாத்திக்கு வந்தீங்கன்னா பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குமா, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். வந்தீங்கன்னா பிரியாணியும் களை கட்டுமா.
வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. இந்த பிளேஸு மிஸ் பண்ணாதீங்க, வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு கடை பரோட்டாலாம் வேறு லெவலில் இருக்குது. அதில் வந்து ஒரு சரியான ஒரு அசைவ வேட்டம், என்னோடய ஒரு ரெண்டு ஐட்டம் வச்சு அசைவ வேட்டன்ட்டாதீங்க. சாப்பிட்ற ஒரு உணவு கூட ஒரு தரமாக இருந்தால் ஒரு ஒரு சைடிஷ் இருந்தாலும் அது அசைவ வேட்டை தான். ஓகேவா?